ஹாய் ஆல், வெல்கம் டு திவ்யாஸ் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் வந்து நான் வரலட்சுமி அம்மனை டெக்கரேட் பண்ணுறதுக்காக வாங்கின ஃபியூ ஐட்டம்ஸு. இந்த பாக்ஸ்லேயும் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் ஒரு காலேஜ் படிக்கும்போதுலாம் எப்போயாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி. ஆனால் அப்போல்லாம் எதுவுமே கிடைக்கல. பட் ஸ்டில் லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஏன்னா எல்லாமே யூடியூப் சேனலில் நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். அதை மாதிரி தான் இந்த ரெண்டு மூணு விஷயத்தை நான் யூடியூப்பில் நிறைய பேரோட சேனலில் எங்கே கிடைக்குது அங்கே கிடைக்குதுன்னு பார்த்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கக்கிட்ட சொல்லி நான் இதை சவுகார்பேட்லேருந்து வாங்கித்தர சொல்லி அமைச்சிருக்கேன். வரலட்சுமி நோம்புமே இப்போ ரொம்ப 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 ட்ரெண்ட் ஆகிறது நான் கண்ணால் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 20-25 இயர்ஸாக எங்கள் வீட்டில் சித்தி பெரியமா அத்தை வீட்டில் தான் இந்த ஏரியாவிலே வைப்போம், வேறு யார் வீட்லேயுமே கிடையாது. ஆனால் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எப்படி நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆச்சோ அதே மாதிரி இந்த நோம்பும் ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. அதை நம்ம விசிபிளாகவே பார்க்குறோம், எவ்வளோ வீடியோஸ் வருது அப்படின்றத. அந்த மாதிரி இப்போ 10 மெம்பர்ஸ் கிட்ட இந்த ஏரியாவில் வைக்கிறாங்கன்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி எல்லோரும் சாமியை கும்பிட ரொம்ப ஈகராக ஆசையாக இருக்காங்கன்றத பார்க்க. ஸோ இந்த ரெண்டு மூணு ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தேன், யூடியூப்லேயும் பார்த்து ஆனால் ஒரு கசின் கிட்டே சொல்லி நான் வந்து சவுகார்பேட்லேருந்து எனக்கு வாங்கி அனுப்ப சொல்லியிருக்கேன். அவங்க தான் இதெல்லாமே வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. ஏன் எல்லாமே ரெண்டு மூணு இருக்குதுன்னு பார்க்காதீங்க, என்னோடய கசின்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான் சேர்த்து நான் வாங்கியிருக்கேன். இந்த ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் மட்டும் நான் எங்கள் வீட்டுக்காக மட்டும் வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து அந்த குட்டியாக வைக்கிற வாழை மரத்தோட ஸ்டாண்டு. இது வந்து இரும்பில் இருக்குது, செம வெயிட்டாக இருக்குது. அதனால் அவங்க வந்து ஒரு வுட்டன் பாக்ஸில் வச்சு தான் வந்து இதை பேக் பண்ணி எனக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. நான் ரொம்ப வருஷமாக இந்த வாழை மர ஸ்டாண்ட்லாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன், எனக்கு எங்கேயுமே கிடச்சது இல்லை. ஆனால் வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் விசிபிளாக நிறைய சேனல்ஸில் பார்க்குறேன் எங்கே கிடைக்கும் அங்கே கிடைக்கும். பட் ஸ்டில் என்னால் எங்கேயும் வெளியே போக முடியல அங்கெல்லாம் ஷாப்பிங்கன்றதால. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கக்கிட்ட சொல்லி தான் அவங்க எனக்கு இதெல்லாம் வாங்கி இப்போ அமைச்சிருக்காங்க. நான் ஒன்று எங்கள் அம்மா வீட்டுக்கும் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கும் வாங்கினேன். ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து ரெண்டு செட் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் இங்கே வச்சுருக்கேன். செம வெயிட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில திங்ஸ்லாம் அவங்கக்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அதில் ஒன்று தான் வந்து அந்த வேக்ஸ் மாதிரி சில க்ளூ ஐட்டம்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ஃபேஸில் வைக்கிற ஆக்சசரிஸ்லாம் சில காமிச்சோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அதெல்லாம் ஒட்டுறதுக்கு எல்லோரும் டபுள் டேப் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பதில் தான் அந்த ஆண்டி சொன்னாங்க இந்த மாதிரி வேக்ஸ் மாதிரி வச்சு நம்ம அதில் வந்து அந்த ஆக்சசரிஸை அப்படியே ஃபிட் பண்ணிடலாம். கண்ணு வாயோ எதுவானோ கொஞ்சமாக எடுத்து பிஞ்ச் பண்ணி அதை நம்ம ஃபேஸில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம வைக்க போகிற அந்த எந்த ஆக்சசரி வேணாலும் அதை ப்ரெஸ் பண்ணால் ஒட்டிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியல இது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகும்னு, பட் ஸ்டில் ஹோப்பிங் இட் வில் ஒர்க் ஃபைன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து இதுவும் ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். பிளாக் கலரில் ஒன்று வாங்கினேன். ஸோ அந்த கண் பகுதியில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பிளாக் கலர்லேயும் நான் ஒரு ரெண்டு வாங்கினேன். இதெல்லாம் தான் வந்து எனக்கு சவுகார்பேட்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு வாங்கி அமுச்சு விட்ருந்தாங்க. ஸோ இதெல்லாம் காட்டலாம் அப்படின்றதுக்காக தான். மேபி இப்போ நிறைய ஷாப்ஸ் மயிலாப்பூரில், டி நகரில், பாண்டி பஜாரில், எங்கே வேணால் இதெல்லாம் கிடைக்குது போல். ஏன்னா நிறைய சேனல்ஸில் பார்க்குறேன் இங்கே எங்கேயோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப ரேராக கிடச்சிட்டு இருந்த ஐட்டம்ஸ் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஏன்னா அந்த வாழை மர ஸ்டாண்டை வச்சு நம்ம கட்டி அது சாயாமல் இருக்கணும்னு பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்காக இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஈஸியாகவே நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இந்த வருஷம் வைக்கலாம் அப்படின்றதுக்காக. தெரியல எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வைப்பேன், இல்லாட்டி எப்பயுமே அம்மா வைக்கிற மாதிரி அவங்க கூட நான் ஹெல்ப் பண்ணி ப்ளவுஸில் சாரிலேயே சாமியை ரெடி பண்ணிடுவேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பேக். என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்த பேக் இதுவும் சவுகார்பேட்டில் வாங்கினது தான். அந்த பேக்கில் தான் நான் வந்து இப்போ சாமியை டெக்கரேட் பண்ண வாங்கின ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் இப்போ காட்டுறேன். இது எல்லாமே வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. வச்சு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா வச்சுப்பேன், இல்லாட்டி மாற்றிப்பேன். ஆனால் வந்து வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருக்கேன். சாமிக்கு வந்து ரீசெண்டாகவே ஒரு 8-9 இயர்ஸாக நான் வந்து ஜடை வைக்கிறேன். ஸோ அந்த ஜடைக்கு மேலே ஒரு கொண்டை பண் வைக்கலாம் அப்படின்றத யோசித்து அந்த கொண்டை பண் வாங்கியிருக்கேன். நம்மக்கிட்ட நிறையா இருக்கணும், ஆனால் சாமிக்கு வைக்கிறதுக்கு தனியாக தான் வாங்கணும். அதனால் நான் சாமிக்குன்னு தனியாக ஒரு பன் வாங்கியிருக்கேன். எப்பயுமே அம்மா வந்து தாலி மாதிரி ஒரு பொட்டு தாலி மாதிரி கட்டுவாங்க, ஆனால் இந்த கருப்பு மணி போட்டது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நான் லேட்டாக தான் பார்த்தேன், அதனால் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்து நான் எடுத்து வச்சிட்டேன். ஆனால் அம்மா முன்னாடி கட்டுற பொட்டுத்தாலி கூட சைடில் அட்டாச்மெண்ட்ஸாக போடலாம் அப்படின்றதுக்காக அந்த நம்ம கோப்போம் இல்லையா காசு, அதுக்கப்புறம் மாங்காய் சிலதெல்லாம் கோப்போம், அதெல்லாமும் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். ரெட் கலரில் ஒரு ரெண்டு, க்ரீன் கலரில் ஒரு ரெண்டு, அதெல்லாம் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாமும் நான் இப்போ காட்டுறேன். இது வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக காட்டலாம். ஸோ தட் ஏதாவது மிஸ் பண்ணிட போகிறேன்றதுக்காக தான் ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சிட்ருக்கேன்.
இதெல்லாம் வந்து அந்த இண்டிவிஜுவல் காசு நம்ம வந்து தாலியில் வந்து சைடில் கோர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக. இது எந்த பர்பஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இப்போ விசிபிளாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குதுன்னு காட்டுறேன். இது வந்து நான் காதுக்கு கம்பலாக ஒட்டலாம், இல்லை வேற எங்கேயாவது ஒட்டலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். நான் லாஸ்ட் இயர் ஜூனில் வந்து அந்த ஒயிட்டில் ரெட் டாட் வாங்கினேன், இந்த வருஷம் க்ரீன் டாட் வாங்கியிருக்கேன். அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ்லாம் வந்து சும்மா எங்கேயாவது ஒட்டிக்கலாம் க்ரௌனில் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இது வந்து சாமியோட பொட்டு, அந்த பொட்டு வச்சாலும் எப்படி எடுப்பாக காட்டுதுன்னு பார்த்துட்டு வச்சுக்கலான்னு வாங்கியிருக்கேன். எல்லாமே பெரியமாக்கு ஒரு செட் வாங்கினேன், அதனால தான் வந்து 2-2 இருக்குது. இதுதான் நான் சொன்ன மாங்காய். ஸோ க்ரீன் மாங்காய் வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் ரெட் மாங்காய் வாங்கியிருந்தேன். அந்த பொட்டு தாளிக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வச்சு கட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே வந்து 2-2 செட்ஸ் வாங்கியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் மாட்டிக்கலாம். நான் பார்த்தேன் நம்ம இதில் அந்த வாழை சீப்பு அண்ணாச்சி பழம் அதெல்லாம் கோக்கணும், அதெல்லாம் ஆனால் கிடைக்கல. இந்த மாங்காவும் காசும் மட்டும் இருந்துச்சு, ஸோ அது மட்டும் வாங்கிட்டேன். இது வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக கண்ணு வாங்கியிருந்தேன். கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கியிருக்கேன், அதாவது நிறைய சைஸஸ் இருந்துச்சு, கொஞ்சம் பெருசு வாங்கியிருக்கேன். பார்ப்போம், வச்சு பார்த்தா எது செட் ஆகுதோ. இது வந்து மூக்குத்தி, அதுவும் வாங்கியிருக்கேன். சாமிக்கு எப்பயுமே இந்த கண்மை காதோர கர்கமணி அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது கிடைக்கல, அதனால் கண்மை மட்டும் வாங்கிட்டேன். இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே எங்கள் அக்கா இந்தியா வந்திருந்தப்போ லாஸ்ட் ஜூலையில் நான் ஷாப்பிங் பண்ணி வச்சது. அது பத்தாதுன்றதுக்காக தான் இப்போ நான் உங்ககிட்ட காமிச்ச எல்லா ஐட்டம்ஸுமே நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். நிறைய ஐட்டம்ஸ் ரிப்பீட்டடாகவும் வாங்கியிருக்கேன், பிகாஸ் எது வச்சா எங்கள் சாமியோட ஃபேஸ்க்கு செட் ஆகுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சில ரிப்பீட்டட் ஐட்டம்ஸ் கூட நான் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே நான் காட்டுறேன். இனிஷியலாக சின்ன வயசுலலாம் அம்மா மஞ்சளில் தான் முகம் செய்வாங்க, அதுக்கப்புறம் வெள்ளியில் வைக்க ஆரம்பித்தாங்க. அந்த வெள்ளி ஃபேஸே இப்போ ஒரு 3-4 கொஞ்சம் அப்டேட்டடாக வேறு மாடலில் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் இந்த ஆக்சசரிஸ்லாம் போட முடியுது. முன்னாடிலாம் வந்து லிப்ஸ்டிக்குக்கு வந்து குங்குமம், கண்ணுக்கு வந்து பூண்டு, மூக்கு வந்து மஞ்சள்லே செதுக்கினது அப்படி தான் செய்வாங்க. அப்போலாம் இதெல்லாம் நாங்கள் எதுவுமே மாட்ட முடியாது, வெறும் கோல்டு ஜுவல்ஸ் வந்து அந்த சொம்பில் மட்டும் கட்டிவிடும். இதுதான் நான் லாஸ்ட் டைம் வாங்கின காதோட செட், அந்த இயர் கஃபோடு சேர்த்து இருந்துச்சு. அது லாஸ்ட் டைம் இருந்த மாடலாமா, இப்போ வந்து அப்டேட்டடாக இந்த மாதிரி வெறும் கம்பல் மாதிரி மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பில் சொன்னாங்க. அதனால் நான் வாங்கி வச்சுருக்கேன். எது பெட்டராக இருக்கோ வச்சு பார்த்தா அதை வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த க்ரீன் ஸ்டோன் வச்சதையும் நான் இப்போ வாங்கியிருந்தேன். ஸோ வந்து வச்சு பார்க்குறேன், எது நல்லாயிருக்கும் நீங்கள் லாஸ்ட் அவுட்கம்ல பாருங்கள். ஆனால் அந்த ஏர்க்கஃப் மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு, கோயிலெல்லாம் சாமியை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இருக்க மாதிரி இருந்தது. இது வந்து ஒரு குட்டி க்ரௌன் ஒன்று வாங்கியிருந்தேன், ஒயிட் க்ரீன் அண்ட் ரெட் ஸ்டோன் சேர்ந்த மாதிரி. இதுவும் லாஸ்ட் இயர் வாங்கினது தான், இப்போ வந்து ஒயிட் ஸ்டோனில் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. அது எதுவும் எனக்கு பிடிக்கல, அதனால நான் வாங்கலை. மேபி இது எங்கே தேவைப்படும் தெரியல, ஃப்ரண்ட் போர்ஷனில் ஜட முடி மாதிரி வச்சால் தான் இதை வைக்க முடியும். சரி, இருந்தாலும் பரவாயில்லன்னு சாமிக்காக ஒன்று வாங்கி வச்சுட்டேன். இந்த சூரியப்பறை சந்திரப்பறை அது அப்படியே இருக்கட்டும். இது வந்து நான் முன்னாடி வாங்கின கண்ணு, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, அதனால தான் இந்த வாட்டி நான் வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கி வச்சுருக்கேன். எது சூட் ஆகுதோ அதை வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. இது லாஸ்ட் இயர் வாங்கினது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் அப்கிரேடேஷன்ஸ் வருது. இதில் வந்து ஃபுல்லாக ஒயிட்டில் ரெட் டாட் மட்டும் நடுவில் இருக்குது, இப்போ வந்துருக்கிறதுல ஃபுல்லாக ரெட் ஸ்டோனே இருக்குது. இது லாஸ்ட் இயர் நான் வாங்கினது தான், ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஸ்டோனில் நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெட்டு மட்டும் இருக்காது. இதெல்லாம் வந்து சும்மா எங்கே வேணால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சாமியை அலங்காரப்படுத்து, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். வரலட்சுமி அம்மன் விரதம் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படிலாம் தோணுதோ நம்ம அம்மனை நம்ம பார்த்து பார்த்து ரசித்து அழகாக டெக்கரேட் பண்ணிக்க வேண்டியது தான். இது பேர் வந்து ஜுப்தி காஜ்லு அப்படின்னு சொல்கிறாங்க, குட்டி வளையல். இப்போ குட்டி குட்டி சாமி வீட்டில் வந்து 108 வளையல் அர்ச்சனை பண்ணணும், குட்டி சாமிக்கு வந்து வளையல் மாலை போடணும் அப்படின்னா இது வந்து வாங்கிக்கலாம். இது லாஸ்ட் இயர் வந்து பாண்டி பஜாரில் வாங்கினது தான். இதெல்லாம் வந்து நான் வளையல் மாலையாக இப்போ கோக்கணும், நான் கோயிலுக்கெலாம் ஆல்ரெடி 18 பண்ணி கொடுத்துட்டேன். இது வரலட்சுமி அம்மாவுக்கு கோக்கணுன்றதுக்காக இதை நான் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே அன்டிஸ்டர்ப்டாக வச்சுருக்கேன். இதில் எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்களும் வாங்கி உங்கள் சாமியை அழகுபடுத்தி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி அம்மன் விரதம் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் எல்லாருமே அவங்கவுங்களோட கணவர் ரொம்ப நல்ல நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு வேண்டி தான் இதை வைக்கிறது. வர எல்லா லேடிஸோட ஹஸ்பண்டும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு வேண்டி தான் அவங்கவுங்களும் வந்து இந்த தாம்பூலத்தை வாங்கிட்டு போவாங்க. குழந்தை வரம் வேணுன்றதுக்காகவும் இந்த விரதத்துக்கு வருவாங்க. ஸோ வந்து நம்ம சாமி கும்பிடுறதுல எந்த தப்பும் கிடையாது, அதனால் நம்மளும் நம்ம வரலட்சுமி விரதத்தை கும்பிட்டு எல்லா நன்மைகளும் பெறணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.